சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் கௌரி மீது நிதி முறைகேடு புகார் எழுந்துள்ள நிலையில் விசாரணை முடியும் வரை அவரை கட்டாய விடுப்பில் அனுப்ப வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக உள்ள எஸ் கௌரி 10 ஆண்டுகளுக்கு முன் அண்ணா பல்கலைக்கழக ஊடக அறிவியல் துறை தலைவராக இருந்தபோது பெயர் எதுவும் குறிப்பிடாமல் 96 முறை பல்கலைக்கழக வங்கி கணக்கு காசோலைகளை வழங்கி முறைகேடு செய்ததாக புகார் எழுந்துள்ளது. 1,31,00,000 ரூபாய் பல்கலைக்கழக நிதியை உரிய பெயர்கள் குறிப்பிடாமலும் தனது பெயரிலும் காசோலைகள் மூலம் கௌரி முறைகேடாக எடுத்துக் கொண்டதாகவும் முதன்மை கணக்கு தணிக்கை அதிகாரி கண்டறிந்துள்ளார். இந்த முறைகேடு புகார்களுக்கு மத்தியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் விதிகளை மீறி எஸ் கௌரிக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளின் அங்கீகாரத்தை நீட்டிப்பதில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரில் கடந்த 2009 விசாரணை நடத்திய சிபிஐ சென்னை புறநகரில் உள்ள தனியார் கல்லூரிகளில் சோதனை மேற்கொண்டது. விசாரணையின் முடிவில் எஸ் கௌரி உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு கடந்த 2013 சிபிஐ பரிந்துரைத்தது. ஆனால் இந்த பரிந்துரை மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. கௌரி மீது பல புகார்கள் இருந்த போதும் அதிமுக ஆட்சியில் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக கடந்த 2020 அவர் நியமிக்கப்பட்டார். துணைவேந்தராக நியமிக்கப்பட்ட பின்பும் தொலைதூர கல்வி இயக்கத்திலும் பல்வேறு முறைகேடுகளிலும் ஈடுபட்டதாகவும் 100க்கும் மேற்பட்டோருக்கு முறைகேடாக சான்றிதழ் வழங்கப்பட்டதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. துணைவேந்தர் இல்லத்தை புதுப்பிக்க மட்டும் 32 லட்சம் ரூபாயை கௌரி செலவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இவ்வளவு புகார்கள் உள்ள கௌரி துணைவேந்தர் பதவியில் நீடிக்க சென்னை பல்கலைக்கழகத்திலேயே எதிர்ப்பு எழுந்துள்ளது. முறைகேடு புகார்கள் மீதான விசாரணை முடியும் வரை அவரை கட்டாய விடுப்பில் அனுப்புமாறு கடந்த 2021 டிசம்பர் மாதமே அரசுக்கு பல்கலைக்கழக சிண்டிகேட் உறுப்பினர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். இந்நிலையில் துணைவேந்தர் கௌரி மீதான புகார்களில் நடவடிக்கை எடுக்க ஒப்புதல் கோரி கடந்த மார்ச் மாதமே ஆளுநர் மாளிகைக்கு உயர்கல்வித்துறை சார்பில் கடிதம் எழுதியது. ஆனால் ஆளுநர் இதுவரை ஒப்புதல் தராததால் துணைவேந்தர் கௌரி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. எனவே துணைவேந்தர் கௌரி மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் தர வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.